இன்றைக்கி மண்டே, அதாவது ஜூன் 10. இந்த ஜூன் 10 எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே, ஏன்னா இன்றைக்கி தான் என்னோட பர்த்டே. இந்த ஜூன் 10 என் பர்த்டேனால மட்டும் இல்லை, இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. அது என்னன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். என்னத்தையோ காட்டுறேன்னு நினைக்காதீங்க, இது நம்மளோட சேனல் லோகோ. அதை இன்னொரு கடையிலையும் வச்சுருக்காங்க, பார்க்க நல்லா இருக்குல்ல. வீட்டு பக்கத்தில் இருக்க கோவில் போகலான்னு தான் கிளம்பணும், ஆனால் டைம் ஆகிடவே எல்லா கோவிலும் நட சாத்திட்டாங்க. ரொம்ப நாளாக இவரும் திருவேற்காடு போகலான்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, இன்னைக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருவேற்காடு தான் போயிட்டுருக்கோம். பயங்கர வெயில், சீரியஸாக நான் நினச்சி பார்க்கல வெளியில் இவ்வளோ வெயில் அடிக்கும்னு. நேற்றெல்லாம் இந்த அளவுக்கு வெயில் இல்லை. நம்ம எப்போல்லாம் வெளியில் போகிறோமோ அந்த சமயத்தில் தான் வெயில் நல்லா சுளீர்னு அடிக்குது. டைம் இப்போ ஒரு 11:30 கிட்ட ஆகுது. கோவில் நட 12 மணிக்கு மூடிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப அவசர அவசரமாக போனோம். ஆனால் இந்த கோவில் நட 9:00 தான் மூடுவாங்களாம். மதிய டைம்லேயுமே சாமி பார்க்கலாம். இன்றைக்கி முகூர்த்த நாள் அப்படிங்கிறதுனால கோவிலில் நிறைய கல்யாணம் நடந்திருக்கு. கோவில் சுற்றியுமே இந்த மாதிரி மணமேடை போட்டு வச்சுருக்காங்க. பைக் பார்க் பண்ணிவிட்டு அர்ச்சனைக்கெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கோவிலுக்குள்ளே வரும்போது டைம் கரெக்டாக 11:45. சாமி பார்க்க விடலை, 12 மணிக்கு பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாரையும் பார்க்க விடுவோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குன்றதுனால நாங்கள் சுற்றி இருந்த எல்லா சாமியும் கும்பிட்டுட்ருந்தோம். பாப்பா இப்போல்லாம் நிறைய நடக்கணும்னு ஆசைப்படுறா, அதுவும் அவள் சரியாகவும் நடக்க மாட்டேங்கிறா. தத்துக்கு புத்துக்கு நடக்கிறா, அடிக்கடி எங்கேயாவது கீழே விழுந்து கையெல்லாம் தேய்ச்சிக்கிறா. வீடுனா பரவாயில்ல, வெளியில் வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இங்கே நிறைய அம்மன் வச்சுருந்தாங்க, அப்படியே நான் ஒரு கிளான்ஸ் காட்டுறேன். இதுவரைக்கும் நான் பிள்ளையார் தனியாக மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கோவிலில் பிள்ளையார் கூட இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி பிள்ளையார் நீங்கள் வேற எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கோவிலில் பயங்கர கூட்டம், பொது தரிசனம் போகணும்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால நாங்கள் ஸ்பெஷல் தரிசனம்ல சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கோவிலில் இன்னைக்கு பால் குடம் எடுக்கிறது, உடம்புல அழகு குத்திக்கிறது, வாயில் அழகு குத்திக்கிறதுன்னு அதெல்லாமும் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. சாமி பார்த்துட்டு பிரணியை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு போனோம். இன்றைக்கி தான் பிரணிக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே, அதனால் ஆஃபர் டே தான் இன்றைக்கி. சீக்கிரம் வந்துடலான்னு தான் நாங்கள் கோவில் போயிருந்தோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அங்கே டைம் ஆகிடுச்சு. பிரணி கிளாஸில் எல்லாருமே போயிட்டாங்க, அவங்க மேமும் பிரணியும் மட்டும்தான் கிளாஸில் இருந்தாங்க. இன்றைக்கி மதியம் லஞ்ச் நான் அம்மாவை சமைக்க சொல்லிட்டேன், அதனால் போகிற வழியில் கொஞ்சமாக ஜூஸ், பிரெட் ஆம்லெட்லாம் மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டோம் வீட்டுக்கு போகிறதுக்காக. நான் வீடியோ பிகினிங்கில் சொன்ன மாதிரி இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா அப்பாவோட புது கார் டெலிவரி. கார் கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு, ஆனால் என் பர்த்டே அன்றைக்கி வாங்கினா இன்னும் ஞாபகார்த்தமாக இருக்கும்ன்றதுனால என் பர்த்டே அன்றைக்கி தான் அப்பா கார் டெலிவரி எடுத்தார். எங்களுக்கு முன்னாடி இன்னொரு கார் டெலிவரி இருந்துச்சு, அதனால நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்பா இதுக்கு முன்னாடியும் 2 கார் வச்சுருந்தாரு, ஆனால் அது ரெண்டுமே செகண்ட் ஹேண்ட் காரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பா புதுசாக வாங்குற காரு. இன்றைக்கி இது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப எமோஷ்னலான டே, பிகாஸ் அப்பா ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்காரு. அது ஃபுல்லுமே அவரோட கஷ்டம் மட்டும்தான். அவரை நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பேன் எப்போவுமே. எல்லாருக்குமே அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹீரோ அவங்க அப்பாவாக தான் இருப்பாங்க. ஆப்வியஸாக எனக்கும் என் தங்கச்சிக்கும் எங்கள் அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஸோ கார் எடுத்துட்டு வர வழியில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வ்ளாக் இதோட முடியுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா மறக்காமல் குக்கிங் டூடில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.